டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 37 எசாயாவின் அறிவுரையை அரசன் நாடல். எசேக்கியா அரசர் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடையால் தம்மை மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்லம் சென்றார். அவர் அரண்மனை மேற்பார்வையாளர் எலியாக்கிமையையும் எழுத்தர் செபுனாவையும் குருக்களுள் முதியோரையும் சாக்கு உடை போர்த்தியவர்களாய் ஆமோச்சின் மகன் எசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரிடம் எசேக்கியா கூறியது இதுவே: இந்த நாள் துன்பமும் கண்டனமும் இழிசொல்லும் நிறைந்த நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை. தன் தலைவனாகிய அசிரிய மன்னனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே உயிராற்றல் நிறை கடவுளை இழித்துரைத்த சொற்களை ஒருவேளை கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருக்கக்கூடும். கடவுளாகிய ஆண்டவர் அச்சொற்களை முன்னிட்டு அவர்களை கண்டித்தாலும் கண்டிப்பார். ஆதலால் இன்னும் உயிரோடு இருக்கும் எஞ்சியோருக்காக மன்றாட்டை எழுப்பியருளும் என்றார்கள். இவ்வாறு எசேக்கியா அரசனின் அலுவலர் எசாயாவிடம் வந்து கூறியபோது அவர்களிடம் கூறியது: நீங்கள் உங்கள் தலைவரிடம் சொல்ல வேண்டியது இதுவே. அசிரிய அரசனின் ஆட்கள் என்னை இழுத்துரைத்த சொற்களை கேட்டு நீ அஞ்சாதே. இதோ நான் ஓர் ஆவியை அவனிடம் அனுப்பி அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன். அவனும் தன் நாட்டிற்கு திரும்பி செல்வான். அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அசிரியரின் அச்சுறுத்தல். இதற்கிடையில் அசிரிய மன்னன் லாக்கிசு நகரை விட்டு புறப்பட்டு லிப்னாவுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்ததை ரப்சாக்கே கேள்விப்பட்டான். எனவே அவனும் அங்கே சென்று அசிரிய மன்னனை கண்டான். எத்தியோப்பியா மன்னன் திர்காக்கா உனக்கெதிராய் போர் தொடுக்க புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை அசிரிய மன்னன் கேள்விப்பட்டு எசேக்கியாவிடம் தூதரை அனுப்பி யூதா அரசர் எசேக்கியாவிற்கு அறிவித்தது: நீ நம்பிக்கை வைத்துள்ள உன் கடவுள் எருசலேம் அசிரிய மன்னன் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி உன்னை ஏமாற்ற விடாதே. அசிரிய மன்னர்கள் தாங்கள் முற்றிலும் அழிக்க விரும்பும் நாடுகளுக்கு செய்த அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். நீ மட்டும் தப்பித்து கொள்ள முடியுமா? என் மூதாதையர் அழித்துவிட்ட கோசான் ஆரான் ரட்சேபு மக்களையும் தெலாசரில் உள்ள ஏதேன் மக்களையும் அந்நாட்டு தெய்வங்களால் காப்பாற்ற முடிந்ததா? ஆமாத்தி மன்னன் எங்கே? அற்பாத்தின் மன்னன் எங்கே? செபர்வையும் ஏனா இவ்வா ஆகியவற்றின் மன்னர்கள் எங்கே? எசேக்கியா தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமோன் அதை விரித்து வைத்தார். எசேக்கியா ஆண்டவரிடம் மன்றாடினார்: இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. ஆண்டவரே, செவிசாய்த்து கேளும். ஆண்டவரே, கண் திறந்து பாரும். கடவுளை இழுத்துரைக்குமாறு சனகரிப்பு சொல்லி அனுப்பிய சொற்கள் அனைத்தையும் கேளும். ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் அனைத்து நாடுகளையும் அவற்றின் நிலங்களையும் பாலடை செய்தது உண்மையே. அவற்றின் தெய்வங்களை நெருப்புக்குள் எரிந்ததும் உண்மையே. ஏனெனில் அவை தெய்வங்கள் அல்ல, மனிதரின் கைவினை பொருட்களே, மரமும் கல்லுமே. எனவேதான் அவற்றை அவர்கள் அழித்தொழித்தனர். ஆகவே எங்கள் கடவுளாகி ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர் என்று உலகின் அரசுகள் அனைத்தும் தெரிந்து கொள்ளுமாறு எங்களை அசிரியன் கை நின்று விடுவித்தருளும். அரசருக்கு எசாயாவின் செய்தி. அப்போது ஆமோச்சின் மகன் எசாயா எசேக்கியாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார்: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அசிரிய மன்னன் சனகெரிபை முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லிய வாக்கு இதுவே: கன்னிமகள் சியோன் உன்னை அவமதித்து எள்ளி நகையாடுகிறாள். மகள் எருசலேம் உன் பின்னால் நின்று இகழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள். நீ யாரை பழித்து இடித்துரைத்தாய்? யாருக்கு எதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? இஸ்ரேலின் தூயவருக்கு எதிராக அன்றோ. நீ உன் பணியாளர்களை கொண்டு என் தலைவரை பழித்துரைத்தது. என் பெரும் தேர்ப்படையுடன் நான் மலை உச்சிகளுக்கும் லெபனோனின் மலைச்சரிவுகளுக்கும் ஏறினேன். வானளாவி அதன் கேதுரு மரங்களையும் மிக சிறந்த தேவதார் மரங்களையும் வெட்டி வீழ்த்தினேன். கடை எல்லையிலுள்ள அதன் உச்சிக்கும் அடர்த்தியான அதன் காட்டுப்பகுதிக்கும் வந்தேன். நான் கிணறு வெட்டி அதன் நீரை பருகினேன். என் காலடியால் எகிப்தின் நீரோடைகள் அனைத்தையும் வற்றி போக செய்தேன் என்று சொன்னாய். நானே தொடக்கத்திலிருந்து முடிவெடுத்து செயல்படுகிறேன் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? காலம் தொட்டு திட்டமிட்டதை இன்று நான் செயல்படுத்துகிறேன். அதனால்தான் அரண்சூல் நகர்களை நீ பாழடைந்த மண்மேடுகளாக செய்தாய். அவற்றில் வாழ் மக்கள் ஆற்றல் குன்றி நடுநொடுங்கி நாணி குறுகினர். வளர்முன் அனல் காற்றால் கருகிவிடும் வயல்வெளி செடி போன்றும் அருகம்புல் போன்றும் கூரை மேல் வளர்ப்புல் போன்றும் அவர்கள் ஆயினர். நீ இருப்பது, நீ போவது, நீ வருவது, எனக்கெதிராய் நீ கொந்தளிப்பது அனைத்தையும் நான் அறிவேன். எனக்கெதிராய் நீ கொந்தளித்தது, செருக்குடன் நீ பேசியதும் என் செவிகளுக்கு எட்டியது. எனவே உன் மூக்கில் என் வளையத்தையும் உன் வாயில் என் கடிவாளத்தையும் மாட்டுவேன். நீ வந்த வழியே உன்னை திருப்பி விடுவேன். இதுவே உனக்கு அடையாளம்.
தானாய் விழுந்து முளைப்பதை இந்த ஆண்டும் அதிலிருந்து வளர்வதை இரண்டாம் ஆண்டும் உண்பாய். மூன்றாம் ஆண்டோ விதைத்தது அறுவடை செய்வாய். திராட்சை செடி நட்டு அதன் கனிகளை உண்பாய். யூதா வீட்டாருள் தப்பி பிழைத்த எஞ்சியோர் ஆழ வேர் விட்டு மேலே கனி தருவர். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமில் இருந்தும் தப்பித்தோர் சியோன் மலையின் என்றும் புறப்பட்டு வருவர். படைகளின் ஆண்டவரது பேரார்வமே இதை செய்து முடிக்கும். ஆதலால் அசிரிய மன்னனை முன்னிட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே. அவன் இந்த நகருக்குள் நுழைய மாட்டான், ஓர் அம்பும் எய்ய மாட்டான். அவன் கேடயம் தாங்கி நகர் முன் வர துணிய மாட்டான். அதை முற்றுகையிடவும் மாட்டான். வந்த வழியே அவன் திரும்பி செல்வான். இந்நகரத்துக்குள் அவன் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீது பொருட்டும் இந்நகரை காத்தருள்வேன், விடுவிப்பேன். ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாசறையில் இருந்து 185,000 பேரை சாகடித்தார். மறுநாள் காலையில் ஏனையோர் விழித்தெழுந்தனர். இதோ எங்கும் பிணங்களை கண்டனர். உடனே அசிரிய மன்னன் சனகிரிபு அங்கிருந்து திரும்பி நினைவே சென்று தங்கியிருந்தான். ஒரு நாள் அவன் நிஸ்ரோக் என்னும் தன் தெய்வத்தின் கோயிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது அதிரமிளகு சரைட்சர் என்று அவன் புதல்வர்கள் வாள்முனையில் அவனை கொன்றுவிட்டு அரராத் நாட்டிற்கு தப்பியோடினர். அவனுக்கு பின் ஏசர்கதோன் என்று அவன் மகன் ஆட்சி செய்தான். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.